ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் அச்சுமுறுக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பவுலில் ஒரு கப் மைதா மாவு ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா அரை கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ண சுகர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அரை கப்பு. ஸோ இந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும் ஒரு கப் மைதா மாவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் போல் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அதோட சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் எள்ளு வந்து வெள்ளை கலர் எள்ளு தான் ஆட் பண்ணுறேன். அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே ட்ரை இன்க்ரீடியன்ஸு. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா 2 கப் தேங்காய் பால் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்பவும் திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. ஒரே நேரத்தில் எல்லா தேங்காய் பாலும் ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையும் கட்டியாக தங்காது மாவு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா மாவு ரெடி ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். அதே மாதிரி நான் உப்பு மறந்துட்டேன், அதனால் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். எப்போதுமே ஸ்வீட்னஸ்க்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டோம்னு நல்லா எடுத்து காமிக்கும். ஃபைனலாக நம்ம அச்சு முறுக்கு சுற்ற வேண்டியதான். ஸோ அச்சு வந்து ஃபஸ்ட்டு நல்லா சூடாகணும். சூடாகினது பிறகு தான் நீங்கள் வந்து மாவில் வந்து அதை டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை எண்ணெயில் விடணும். ஸோ டிப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிப் பண்ணக்கூடாது, முக்கால்வாசி தான் டிப் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அச்சு கரெக்டாக விழுகும். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இது நான் விழுந்துருச்சு. இதுக்கு முன்னாடியே நான் ஒன்று வந்து ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ அது ரெடியாக இருந்துச்சு. அதை எடுக்கிறதுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. அச்சு முறுக்கில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீடியன்ஸ் ரொம்ப கம்மி தான். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும், ஒன்று ஒன்றா தான் செய்ய முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று ரெடி ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து நல்லா அச்சு வந்து நல்லா சூடானதுக்கு பிறகு தான் நான் அடுத்தது வந்து மாவில் டிப் பண்ணி போட முடியும். அதே மாதிரி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்க அச்சு பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் அச்சு. ஸோ ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு 2-3 முறுக்கு வந்து கொஞ்சம் நம்ம தள்ளி விடுற மாதிரி இருக்கும் உழுகிறதுக்கு. அதுக்கப்புறம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நல்லா எண்ணெயில் வைக்கும் போதே நல்லா ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா தானாகவே விழுந்துடும். ஒரு 3-4 கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணேன், ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நான் எப்படி செஞ்சேங்கிறது. அதே மாதிரி அச்சு வந்து நல்லாவே சூடாக இருக்கணும். சூடாக இருக்கும்போது தான் மாவில் டிப் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வரும். இப்போ பாருங்கள் க்ளோஸ்அப்பில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ எந்தளவுக்கு வந்து மாவில் டிப் பண்ணேன், அதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா ஆயிலில் போட்டதுக்கு பிறகு தானாகவே அச்சு வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஸோ வரிசையாக நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். அதே மாதிரி முறுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் நம்ம விடணும். ரெண்டு சைடும் அப்பப்போ ஃப்ளிப் பண்ணி விடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக குக் ஆகி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அச்சு முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்க சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஒரு முறுக்கு எடுத்து நான் டேஸ்ட் பார்த்தேன். நல்லா கிறிஸ்பியாக அதோடய டேஸ்ட்டும் கரெக்டாக இருந்துச்சு, சுகரோட லெவலும் கரெக்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக அச்சு முறுக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.